ஏ மாப்பிள்ள சொல்லுவா மாப்பிள்ள, போய் டேய் சொல்லுவா. மாமா எங்கப்பா பறந்துகிட்டே திரிய, என்ன விசேஷம்? மாமா அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா அப்படியே நேரம் போக மாட்டேங்கிறதா, அப்படியே சுத்திட்டு கிடக்கேன். சரி சரி சரி, நேத்து நீ எங்க அண்ணன் தான் அந்த கடந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களேப்பா, ஏதோ என்விடிய ஆடானு அப்படி இப்படின்னு. அது என்னப்பா விசேஷம், என்ன விஷயம்? மாமா அது ஒண்ணும் இல்ல மாமா. ஆமா அவங்க அண்ணன் எங்க இப்ப எங்க போனாரு அதை முதல்ல சொல்லு. ஏ அவன் இந்த கம்ப்யூட்டரே கட்டிக்கிட்டு இருக்கிறானப்பா, நான் போய் கூப்பிட்டா கூட மதிக்க மாட்டான். உனக்கும் அவனும் தான், நீ அவனும் தானே நேத்து என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்ன மேட்ரு? ஆமா, நேத்துதான் கேட்டேன் என்விடி ஆடனை பத்தி எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்தாரு. ஏதோ நானும் ரெண்டு மூணா பாத்துட்டேன், இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கு. மாமாவை கையில பிடிக்காம பார்த்தா பிடிக்கல. சரி உனக்கு சொல்லி கொடுத்தது அப்படியே இங்கேயும் சொன்னியண்ணா, இந்த மாமனும் அப்படியே நாலு பயன்படுத்திக்கிறோம்ல. நீ அத அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே, நீ சொல்லி கொடுக்கணும். யா மாமன மதிச்சு சரி அப்படின்ற, நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன் உங்க அண்ணன் சொல்லி தர மாட்டாப்லயாங்கும்? அந்த அவன் அவனை அவனை பத்தி பேசாதுல, அவன் எங்க இருக்கானே கண்டுபிடிக்க மாட்டேங்கிற முடியல. எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் கூட இருக்கானப்பா. சரி மாமா கவலை விடு, இன்னைக்கு நான் உனக்கு ரெண்டு என்விடி ஆடான பத்தி சொல்லி தரலான் இருக்கேன். மாப்பிள்ள இருக்கல, எனக்கு என்ன கவலை? சரி மாமா இப்ப பாரு, நான் எப்படி சொல்லி தர மாட்டே பாரு. ஏ மாப்பிள்ள ஒரு நிமிஷம் சொல்லு மாமா, எனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரணும் மாப்பிள்ள. நீ உனக்கு புரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது சரியா? உனக்கு மட்டும் இல்லப்பா, எல்லாருக்கும் புரியற மாதிரி தான் நம்ம சொல்லி தருவோம், தெரியும்ல. இருந்தாலும் மாமனுக்கு கொஞ்சம் லைட்டா அறிவு கொஞ்சம் கம்மி தான் மாப்பிள. சரி மாமா அது தெரிஞ்ச விஷயம் தான், விடு மாமா பாத்துக்கலாம். சரி மாமா பாரு, நீ ரொம்ப வளவளன்னு பேசாத, வா மேட்ருக்கு வா மாமா. இப்ப இந்த என்விடியா மெனுல போயிட்டு, டூல்ஸ் ஆப் மெனுல போயிட்டு, அங்க கெட் ஆடான்ஸ்னு ஒண்ணு இருக்கும் மாமா. போறேன் ஓகே, இந்த கெட் ஆடான்ஸ்ல போறேன். இந்த கெட் ஆடான்ஸ்ல போயிட்டு நமக்கு என்ன ஆடான் வேணுமோ அந்த ஆடான ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணனும். சோ அதுக்கு என்ன பண்றேன்னு பார்த்தா, சரி மாப்ள ஹைச் ஹைச்சா கொடுத்துட்டு வர மாமா. மாப்ள மாப்ள ஒரு டவுட் மாப்ள சொல்லு மாமா. ஹைச் ஹைச் இன்றி அப்பனா ஹெட்டிங் தானா மாப்ள? அதேதான் மாமா, அதேதான் மாமா. மாமா ஆக்சுவலி முன்னாடி நேத்து நம்ம மாமா வந்து எங்க உங்க அண்ணன் இருக்கார்ல, அவரு என்விடியா ஆடானா எப்படி இன்ஸ்டால் பண்ணனும் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த வீடியோ இருக்கு யூடியூப்ல, நீ அதை போய் பார்த்தனா தெளிவா புரியும். அப்படிங்கற நான் அந்த லிங்க கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேனப்பா, நீ பாத்துக்கோ சரியா? சரி மாப்ள சரி மாப்ள. சரி மாமா இப்ப வந்து இன்னைக்கு எந்த ஆடான பத்தி நான் உனக்கு சொல்லி தர போறேன்னா, கிளிப் ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஆடான் இருக்கு. என்னது மாப்ள, என்னது மாப்ள? கிளிப் ஸ்பீச்சா மாமா? மாப்ள அதெல்லாம் சொல்லு மாமா, நீ இரு மாமா, உனக்கு அதை எப்படி பண்ண சொல்றேன் வர்க் பண்ணு மாப்ள, பண்ணு மாப்ள பாத்துறோம். இப்ப பாரு மாமா, நான் டெஸ்க்டாப்ல இருக்கேன். இப்ப ஒரு அப்ளிகேஷனுக்கு நேரா வச்சு கண்ட்ரோல் சி அமுக்குறேன், காப்பி எதுமே சொல்லல. ஆமா மாப்ள, இப்ப அந்த கிளிப் ஸ்பீச்னு ஒரு ஆட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணப் போறேன், ஹைச் ஹைச் அமைக்கிட்டு வரேன். நான் பத்தியா கிளிப் ஸ்பீக்னே இந்த ஆட் ஆன் இந்த லிங்க்ல வச்சு ஒரு என்டர் கீ கொடுக்கறேன். Clipstick visited link and VDI. இதல எண்டர் கீ கொடுத்துட்டு மறுபடியும் ஒரே ஒரு ஹைச் குடுக்குறேன். Clipstick setting level 1. மறுபடியும் clip speak னு சொல்லுது. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாப் கீ குடுக்குறேன். List with three items stable version. குடுவாப்ல. இங்க stable version link அப்படினு சொல்லுது இல்லையா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு எண்டர் கீ குடுக்குறேன். இந்த மாப்ள எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் மாப்ள. சொல்லு மாமா. இப்போ டவுன்லோட் ஆகட்டும் மாப்ள. இங்க stable version னு ஒன்னு இருக்கு. Developed version னு ஒன்னு காட்டுச்சு மாப்ள. நான் ஒரு தடவை பார்த்தப்ப அது என்னன்னா மாமா ஒண்ணும் இல்ல பாத்தியா, எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்டே நீ கேப்ப பாத்தியா, ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு வார்த்தை மட்டும் தான் மாப்ள தெரியும், மீனிங் தெரியாதுல மாமனுக்கு. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல.
சரி மாமா சரி மாமா நீ கவலை விடு மாமா. அதாவது ஸ்டேபிள் வெர்ஷன்னா ஏற்கனவே அப்டேட் ஆனதுனால அப்டேட் பண்ண ஒரு வெர்ஷன், டெவலப்மெண்ட் வெர்ஷன்னா அந்த பீட்டா வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சோதனைக்காக வச்சிருக்கிறது தான் டெவலப்மெண்ட் வெர்ஷன். ஓ சோதனை ஓட்டம். ஆ அதேதான் மாமா. அதாவது மருந்துக்கு எலிக்கு மருந்து கொடுத்து பண்ணுவாங்களே அந்த மாதிரியா மாப்ள? அதேதான் மாமா. இப்ப பாரு இந்த ஆட் ஆன் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு மாமா, டவுன்லோட் கம்ப்ளீட் வந்துருச்சு. சரி நான் இப்ப திஸ் பிசில போய் அங்க டவுன்லோட்ன்ற ஃபோல்டர்ல போய் அந்த ஃபோல்டர்ல சி அமுக்குறேன். சி ஆடானுக்கு நேரா வரேன். இந்த ஆடானுக்கு நேரா வந்துட்டு இப்ப என்டர் கீ குடுக்குறேன். நடத்திருவோம். அம்மா மாப்ள அதுதானே முக்கியம். அப்பமே ரிசல்ட் தானே மாப்ள முக்கியம். ஆ கண்டிப்பா மாமா. இப்ப கண்காணான ஒரு சாங் இருக்கு மாமா, அந்த சாங்க நேரா வச்சு ஒரு கண்ட்ரோல் சி குடுக்குறேன் பாரு. மாப்ள பாட்டுனே நீ பாட்டு போட போறேன்னு நினைச்சேன். இல்ல மாமா இப்ப அது காப்பி சொல்லுதா இல்லையான்னு கவனி மாமா, நீ வேற வளவளன்னு பேசிட்டே இருப்ப. சொல்லு மாப்ள ஒழுங்கா. சரி ரைட். இப்ப அந்த ஃபைலுக்கு நேரா வச்சு கண்ட்ரோல் சி குடுக்குறேன் பாரு. சொல்லுதா காப்பி ஃபைல்னே? எப்படி இது என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கியூட்டர் பத்தி ஏதோ சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னா. மாட்டான் கார்த்திக் சார், கேஷவ் சார், இவங்களுடைய ஃபன் அண்ட் அட்டகாசமான டுட்டோரியல் பார்க்கறதுக்கு மறக்காம இணையதளத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோ நாளை உங்களை வந்தடையும்.